சொல்லுங்க, என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான் தம்பி. வரப்போற பாஞ்சாலி அம்மன் ஆடி திருவிழால மொளப்பாரியோட முதல் மண்ணு நவதானியத்தை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல எல்லா விசேஷங்களுக்கும் பெரிய வீட்டுக்காரங்களுக்கும் முதல் மரியாதை செய்யறது தான் வழக்கம். அதே மாதிரி அம்மன் ஆடி திருவிழாவுக்கு மொளப்பாரி விதைய உங்க கையால நட்டு வச்சிருங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். கண்டிப்பா. புரோகிதர்கிட்ட ஆரூடம் கேட்டதுல, வர்ற வளர்பறை ஞாயிறு அன்னைக்கு சுப முகூர்த்த நாளா இருக்கு, அன்னைக்கே முளப்பாரி திருவிழாவை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிருக்காரு. பண்ணிடலாமே, தாராளமா பண்ணிடலாம் தம்பி. அதுக்குள்ள நீலாம்பரி அம்மா வந்துருவாங்க இல்லையா? இல்லங்கய்யா, சித்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஆசிரமத்திலிருந்து காசிக்கு போயிட்டாங்க. நானே ரெண்டு மூணு நாளாக அவங்க ஃபோன் ட்ரை பண்ணிருக்கேன், நாட் ரீச்சபிள் வருது. இப்போ அவங்களுக்கு தகவல் தெரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வர்றதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். வணக்கம் தம்பி. சரிங்க தம்பி, கடவுளோட சித்தம், முளப்பாரிய அதே நாள்ல சிறப்பா செஞ்சிடலாம். ஒருவேளை இப்ப தகவல் சொல்லி அவங்களால வர முடிஞ்சதுன்னா திருவிழாவை ஒன்னு ரெண்டு நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம். இல்ல, அதான் சொல்றேன், அதுக்குள்ள சித்தி வந்துருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு நம்ம தள்ளி போட வேண்டாம், நம்ம சாமி விஷயத்த குறிச்ச டைம்ல பண்ணிடுவோம். சரிங்க தம்பி, அப்ப முளப்பாரிய குறிப்பிட்ட நாள்லயே வச்சுக்கலாம். ஐயா, அந்த தாம்பாள தட்டுல இருக்கிற மண்ணுல ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு நவதானியத்தை விதைச்சு விடுங்க. சரிங்க தம்பி, நாங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறேன். மூத்த மாமா, ஒண்ணும் இல்ல, திருவிழா நடக்குது, நம்ம குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை. சித்தி தானே முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ணனும். அது மனசுக்கு என்ன பட்டுச்சுன்றதுல அது பொசுக்குன்னு போயிடுச்சு. இப்பெல்லாம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, ஆசிரமத்திலேயே இருக்கு. அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா தான் நம்மளுக்கு புரியும். அதை உள்ளே வச்சு வச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? சித்தி இருந்தா நல்லா இருக்கும், அது சித்திக்கு தெரியணும். என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தை வந்ததும் முத வேலையா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரி, நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும். மாப்பிள்ள, மாமா, உங்களுக்கு ஃப்ளைட்லாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிடுங்க, அங்கே நம்ம வண்டி வந்துடும், அது உங்களை பிக்கப் பண்ணிக்கும். நிம்மதியாக சந்தோஷமாக ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, புரியுதா? டேய் போடா, நேரங்காலம் தெரியாமல் காமெடி பண்ணிட்டு ஊர் திருவிழா நடக்க போகுது, எவ்வளோ வேலை கிடக்கு, உண்டி எல்லாத்தையும் பண்ணுவியா? நானும் கூட இருந்து பண்ணுறேன். அதை சொன்னியப்பா ஹனிமூன், அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அறிவு கிட்ட முண்டோம், ஏதாவது திட்டிருப்போம் பொண்டாட்டி முன்னாடி. நீ முதல்ல ஹனிமூனுக்கு போயிட்டு வாடா, திருவிழாலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் முடியாது. ஆ, சொல்லுமா புருஷங்கிட்ட? நீ ஏமா சிரிக்கிற? ஹனிமூன்ல இப்ப வேண்டாண்ணே, கோவில் விசேஷத்துல கலந்துக்கணும்னு சொன்னதே நான் தானே. அது சரி, ஒரு சின்ன பொண்டாட்டி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஜாடி கெத்த மூடி. டே, சில விஷயங்கள்லாம், ஐயோ சரி சபையில வேணாம் விட்டுரு. ஏற்கனவே டூ லேட்டரா மனசுல யூத்து நினைப்பா. ஹனிமூனுக்கு போடனா திருவிழா முக்கியன்ற வித்தியாசமான ஜந்து. சாரிமா, வித்தியாசமான மனுஷன். அப்படியே வந்து போறேன், விடு. அதை சொல்லிட்டே இருப்போம். சரி, இப்போ நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, புரியுதா? திருவிழாலாம் யார் யார் கலந்துக்கிறாங்க, நம்ம ஊரில் யாருக்கான ஒரு லிஸ்ட்டை போடு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் புது துணி எடுக்கணும், அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டை போடு.
பொண்ணு. என்னடா சித்திக்கு என்ன சொல்லுங்க கார்த்தி? கார்த்தி காசி யாத்திரைக்கு போன இடத்துல அம்மா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்க. முக்கிய செய்திகள். காசி யாத்திரைக்காக சென்ற பக்தர்கள் திடீர் என்று காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கோர விபத்து. அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்கள் கிடைக்காத சூழலால் அங்கு மிகுந்த பரபரப்பு நிலவுகிறது. அடையாளம் தெரிந்தவர்களின் விவரம். தமிழகத்தில் சென்னையை சேர்ந்த கந்தா சாஸ்திரமத்தை சேர்ந்த பக்தர்களின் நிலவரம். கோயில்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் வயது 57, மதுரையை சேர்ந்த தியாகராஜன் வயது 46, படூரை சேர்ந்த நீலாம்பரி வயது 67.
இல்லையம்மா. மா, மா, ஏம்மா இதை விட்டு போல? இனிமே யார் மேல சாப்பிட்டியோ தூங்கியோ கேக்குறதுக்கு ஆள் இல்லையம்மா. என்னங்க யாரு சொல்லி என்னங்க பண்ண முடியும்? அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருக்கு தெரியும்? கூப்பிடுற அம்மா செத்தது காரணம் யாரு? அந்த முத்தரசு தானே? நாக்குல நரம்பு இல்லாம அசிங்கமா பேசாத, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்னங்க எல்லாருமே நொந்து போயிருக்கோம். மேலும் மேலும் தகராறு பண்ணி எல்லாரும் மனசையும் நோக்கடிக்காதீங்க. சொத்து இவ்வளவு இருந்தா பிள்ளைங்க அழகா மாதிரி பிச்சை எடுத்தா எந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கும்? கடைசியில பட்ட நாம தான சொத்து போறான். எல்லாத்தையுமே காரணம் அந்த முத்தரசு தானா? எங்கடா அந்த முத்தரசு? வர சொல்றான். என்ன சின்ன மாமா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏற்கனவே அத்தைய நினைச்சு அவரு ரொம்ப மனசு வேதனையில இருக்காரு. எங்களுக்கு வேதனை இல்லையா? நாங்க சும்மா நடிக்கிறோமா? என்னமோ முத்தரசு தான் வேதனை போற மாதிரி பேசுற. மருது நீ பேசுற, நீ பேசாத விஷயத்துல ஏதாவது தலையிட்ட. அவ்வளவுதான் மரியாதை கிட்ட என்ன கூட்டுக்கல நல்லது கெட்டது தெரியாம கண்மூடித்தனமா இருந்துட்டோமேன்னு நினைச்சு எனக்கு கோபமா வருது.
விஷயங்களை கேட்டதும் உடம்பு போறோம் ஏதோ விஷம் ஏற மாதிரி இருந்தது. இப்பதான் நான் பல மாவட்டங்களை பிராஜித்தை தேடி நிக்கிறேன். இது பாரு வரதானே, தயவு செஞ்சு முத்தரசன பத்தி தப்பா பேசாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பாசு பூசா வந்துச்சுல, இத்தனை நாள அம்மா சேதா உங்களோட இருந்துட்டு இப்ப எல்லாம் புது பாசம். இவ்வளவு நாள் ஒரு கண்ணு தெரியல. ஆமா, இத்தனை நாள் எனக்கு கண்ணுதான் தெரியல. அவரோட உண்மையான அன்பு எனக்கு தெரியல, அவரோட பாசம் எனக்கு தெரியல, அவரை எல்லாரையும் உயிரை நினைச்சிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டேன். ஒளிய மாத்திரால அந்த முத்தரசு அவளே முத்தரசு வெள்ளவளா. ஏய் மருது, புரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாள் எல்லா தப்பையும் அம்மா தான் பண்ணிருக்காங்க மருது. இந்த பாவத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு. அம்மாவா? என்ன என்ன விட்டு அவன் பேசிருக்க? என்ன அம்மா பத்தி தப்பு தப்பா பேசுற? அப்படி என்ன தப்பு இல்லை அம்மா? மருது, அவங்க தப்பு பண்ணதுனாலதான் பேசுறேன். இத்தனை நாள் அவங்க கூட சேர்ந்து எல்லா தப்புக்கும் நீ நானும் தொட போனதெல்லாம் போதும். தலையணும் தலையணும் தப்பு ஏமா என்ன தப்பு? உங்களே சொல்லு, மரியாதை சொல்லு. எங்க அம்மா என்ன தப்பு? இல்ல தப்பு இல்ல தப்பு சொல்றேன் மருது. சித்ராவையா உங்க அம்மாவே எரிச்சாங்களே, அது தப்பு இல்லையா? என்னக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? அண்ணி, என்ன சொன்னீங்க அண்ணி? நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? கேக்குறதுக்கே மனசு பாதுறது. இப்படி ஒரு காரியத்தை அத்தை பண்ணாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அண்ணி? அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா அக்கா? சொல்லுங்கக்கா. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, இதுக்கு மேலயும் முத்தரசன் அம்மா கிட்ட மறைக்க வேணாம். நான் சொல்ல இருக்கலை. வேண்டாம், இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல சேர்த்த வாரி இறக்கிறது நல்லதில்ல. இப்ப இந்த விஷயத்த முத்து மாமா கிட்ட சொன்னா அவரால் இது தாங்கிக்க முடியாது. போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் அவனுக்கு தெரியுதா போகுது. அப்ப ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லன்னு அவன் கிட்ட நாம என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா தெரியாதுன்னு. இங்க இருக்கிற யாரும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா இது யாருக்கும் தெரியாது. சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. Thank you.
சரிம்மா, சத்தியமா நான் யாரும் சொல்ல மாட்டேன். கேட்டே எங்களாலே தாங்கிக்க முடியல.